இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல். இந்த சேனலில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து இலைகளை வச்சேவும் ஒரு புது செடிகள் வந்து உருவாக்க போகிறோம். இது வந்து எந்தெந்த மாதிரியான இலைகள் வச்சு இந்த மாதிரியான செடிகள் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதே நான் வந்து சொல்கிறேன். கொஞ்சம் வந்து இந்த இலையோட அந்த தன்மை வந்து நல்லா திக்காக இருக்கணும். அதாவது நமக்கு ரோஸ் இலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நைஸாக இருக்கும், ஆனால் மல்லிகைப்பூ இலையை தொட்டு பார்த்தோன்னா நல்லா திக்காக இருக்கும். அந்த மாதிரி இதில் இப்போ நான் வந்து இது வந்து நம்மக்கிட்ட நீங்கள் ஏற்கனவே நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க, கோல்டன் பெண்டா அப்படின்னு வந்து சொல்லியிருப்போம். ஸோ இது வந்து கோல்டன் பெண்டா அப்படிங்கிற ஒரு பிளான்ட், சரிங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம இந்த இலையை வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு நல்ல ஒரு பெரிய செடி என்கிட்ட இருக்குது. ஸோ அதிலிருந்து இலைகள் வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த இலைகள்லாம் நம்ம என்ன செய்யலான்னா நம்ம வந்து நட்டலாம், சரிங்களா? இதில் இந்த இலைகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. டைரக்டாக இப்படி தான் இருக்கணும. இப்படி இருக்கிற இலைகள் வச்சா மட்டும்தான் வரும், சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு வைக்கிறதையும் காமிக்கிறேன். இப்போ பாருங்க இதோ இலைகளை நல்லா நான் வந்து என்ன பண்ணி வச்சிருக்கேன், நல்லா குழி மாதிரி இதில் வந்து நல்லா பண்ணி வச்சிருக்கேன். மண் கொஞ்சம் வந்து டைட்டாக இருக்கணும், இதுக்கு ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. அப்படின்னா தான் அந்த இலை வந்து சிக்கன் பிடிச்சிருந்துட்டு நல்லா சூப்பராக வளர்ந்து வரும், சரிங்களா? இது கிட்டத்தட்ட இதுக்கு வேர் பிடிக்கிறதுக்கு மட்டும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 30-35 நாள் வரைக்கும் ஆகும். அதுக்கப்புறம்தான் இது வந்து பார்த்திங்கன்னா வேர் விடும், சரிங்களா? அது வரைக்கும் இந்த இலை வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கானுங்கிறத பார்த்துக்கணும். இப்போ இந்த இலையை நான் வந்து சும்மா வந்து நான் நினச்செடுக்கலை. இந்த இலையை எப்படி நினச்செடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த இலையை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இளநி தண்ணி இருக்குல்ல, இளநி தண்ணிக்குள்ளே ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடணும். அப்படி இளநி தண்ணிக்குள்ளே இந்த இலையை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இதை வந்து இதில் வந்து நடவு செய்யணும். இந்த மாதிரி எடுத்து நம்ம வந்து உள்ளே வந்து இலைகளில் அந்த நுனி வந்து உள்ளே போனால் போதும், அதுக்கு மேலே இது வந்து ஒன்றும் செய்ய வேண்டாம். இப்படி போய் இதில் நம்ம வந்து வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக டைட்டாக மூடிடணும். அதுதான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சும்மா வந்து வச்சிடக்கூடாது, இதை வந்து டைட்டாக மூடிடணும். இதை வந்து வெயில் படாத இடத்துல வந்து வைக்கணும். இதெல்லாம் வந்து இதை நம்ம வந்து நட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு இது. கண்டிப்பாக டெய்லி இதை வந்து நினச்சி விட்டுறணும். இதை வந்து திருப்பி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஷேடர் நட்டு கடையிலையோ எந்த ஒரு இது இல்லாமல் அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இலை வந்து என்ன விடும் அப்படின்னா, இதில் வந்து வேர் விடும். நம்ம 30-35 நாள் கழித்து எப்படி இருக்கு என்னங்கிறத பார்க்கலாம். வேர் வருதா வரலையா அப்படிங்கிறதே நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் ஆகுது. இந்த 10 நாள் கழித்து இது இதே கண்டிஷனில் தான் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு இலை மட்டும் லைட்டாக வந்து காஞ்சிட்டு வர்ற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த இலையுமே நிமிந்து தான் இருக்குது. இதே வந்து பார்த்திங்கன்னா இலை ரொம்ப ட்ரையாகிச்சுன்னா அந்த இலை அப்படியே சுருங்கி காஞ்ச இலை மாதிரி அந்த இடத்துல அப்படியே விழுந்துரும். ஸோ வந்து இப்படியே தான் இருக்குது. இதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப அங்கே வெயிலாக இருக்குது அப்படின்னா, இது வந்து மழை டைமில் மட்டும்தான் இதை வந்து நம்ம வந்து ப்ரிப்ரேஷன் பண்ண முடியும். ஸோ வெயில் டைத்தில் இது வந்து நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா ப்ரிப்ரேஷன் பண்ண முடியாது. அதனால் அந்த மழை டைமில் மட்டும் நம்ம என்ன செய்யலான்னா அந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணலாம். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் இதில் இந்த பாட்டில் இந்த விளிம்பு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த இடத்துல நம்ம வீட்டில் இருக்கிற பெரிய பிளாஸ்டிக் கவர் இருக்குல்ல, அந்த பிளாஸ்டிக் கவர் எடுத்து நம்ம என்ன செய்யலாம், நம்ம வந்து இதை சுற்றி இந்த இடத்துல விளிம்பு அடியில் வர்ற மாதிரி ஒன்று கட்டலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்கள்கிட்ட இப்போ நீங்கள் உள்ளே வைக்கிற பாட்டு சின்ன பாட்டாகவும் வெளியில் இதை சுற்றி கவர் பண்ணுற அந்த பாட்டு வந்து பெரிய இதை விட இந்த விளிம்பில் இந்த இலையெல்லாம் தட்டாமல் இருக்கிற மாதிரி உயரமான பாட்டாக இருந்தால் அந்த பாட்டை அப்படியே வந்து நம்ம என்ன செஞ்சிடலன்னா கவுத்தி போட்டுடலாம். நான் எனக்கு இங்கே கொஞ்சம் குளிராகவே இருக்கிறதுனால நான் நிழல்லே வச்சுருக்கேன். எனக்கு இங்கே வந்து நல்லா மழை பெஞ்சிட்டே இருக்குது, நல்லா கூலிங்காக இருக்குது. அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த டைத்தில் நான் ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன். நீங்கள் என்ன செய்யலாம், நமக்கு இனிமேல் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மழை சீசன் தான், நீங்களுமே இதை வந்து என்ன செய்யலாம் ட்ரை பண்ணலாம். ஒரு 30 நாள் செம்மையா பாத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எத்தனை இலை வைக்கிறோமோ அத்தனை செடி நமக்கு ஃப்ரீயா கிடைக்கும். இப்ப நம்ம 30-35 நாள் கழிச்சு பார்க்கலாம்னா, இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கிட்டத்தட்ட 30-35 நாளைக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து தோண்டி பார்க்கலாம், சரிங்களா? எப்படி இருக்குது என்னங்கிறத நம்ம வந்து ஜஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரியும் இல்லையா. ஸோ வந்து தோண்டி பார்க்கலாம். இதோ பாருங்கள், கீழே வந்து வேர் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு வந்து கழுகிட்டு காமிக்கிறேன், சரிங்களா? இதில் வேர் இந்த இருக்குது பாருங்கள், நீட்டிகிட்டு இருக்கா, அதுதான் வந்து வேர். இன்னொரு இதுலேயும் பார்க்கலாமா, இது கொஞ்சம் காஞ்ச லீஃபாக இருக்குல்ல, இதுலேயும் செக் பண்ணலாம். ஆனால் இலை வந்து வாடியும் விழவும் மாட்டேங்குது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சு போகவும் மாட்டேங்குது. இதில் எப்படி இருக்குது என்னங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வேர் வந்து இல்லை, பட் இதில் வந்து வேர் வந்து இருக்குது. நான் இதை கழுகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.
இதோ பாருங்கள், சூப்பரான மெத்தடில் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நல்லா வந்து வேர் வந்து வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம நிறைய பிளான்ட்ல நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். ஸோ வந்து நம்ம வந்து எப்படி பண்ணலாம் என்னங்கிறது எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்த ஒரு பதிவில் உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பான முறையில் காமிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். விவசாயம் செழிக்கட்டும்.